ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா தீவன பில்லு இருக்கு இல்லைங்களா. தீவன பில்லை வந்து பார்த்தீங்கன்னா வெட்டுற மிஷின் தான். ஸோ தீவன பில் இந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உயரமாக வளர்ந்துட்டா அதை அப்படியே எடுத்துக்கிட்டு போய் மாட்டுக்கிட்ட போட்டால் அது மாடு வந்து கடித்து அப்படியே போட்டுரும், எல்லாமே வேஸ்ட் ஆகிடும். ஸோ அதனால் இந்த மாதிரி மிஷின் மூலயமா சின்ன சின்னதாக பொடி பொடியை நறுக்கி அதை ஒரு கூடையில் அள்ளி கொண்டு போய் மாட்டுக்கிட்ட போட்டால் அது ஒன்று விடாமல் எல்லாத்தையும் சாப்பிட்றதுங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே வேஸ்ட்டே ஆகாது. ஸோ அதுக்காக தான் இந்த தீவன பில் வெட்டுற மிஷினே கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. ஸோ இதோட காஸ்ட் கிட்டத்தட்ட 30,000 மேலே வருங்க. ஸோ பாருங்கள், மோட்டார்லாம் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்காக நம்ம தீவன பில்லை எடுத்துகிட்டு பிடிச்சே அங்கே வைக்கிறது தான், அதாவே கூட உள்ளார இழுத்துக்கும். பாருங்கள் எவ்வளோ தூளாக வெட்டிடுது. ஸோ இதை அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு கூடையில் அள்ளி கொண்டு போயிட்டு மாட்டுக்கு போட்டுடலாம். ஸோ இதனால் வந்து பார்த்திங்கன்னா தீவன பில் வந்து வேஸ்ட்டே ஆகாது, ஒன்றும் விடாமல் மாடு சாப்பிட்டுடுது. ஸோ ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதிகப்படியான மாடுகள் வச்சுருக்காங்க, 5-6 மாடுக்கு மேலே வச்சுருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தீவன பில் வெட்டுற மிஷின் வச்சுக்கிட்டால் ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ தீவன பில் வெட்டுறது மட்டும் இல்லைங்க, சோளப்பயிர் கூட இது வெட்டும். ஸோ இந்த மாதிரி மாட்டுக்கு தேவையான நிறையா விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா இந்த சேனலில் வந்து அடிக்கடி போட்டுக்கிட்டு இருப்பேன். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஸோ தீவன பில் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வளர்ந்துருக்கு. ஸோ இந்த தீவன பில்லை பற்றி ஏற்கனவே உங்களுக்கு வீடியோவில் போட்டிருப்பேன். ஸோ மறக்காமல் வந்து பார்த்திங்கன்னா அந்த வீடியோவும் இந்த சேனலில் சர்ச் பண்ணி பார்த்துக்குங்க, ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.